வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எடுத்து இன்னொரு டேபிளுக்கு எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து யூசர் அப்படின்னு ஒரு டேபிள் வச்சுருக்கேன். அதில் வந்து நேம், ஏஜ், போஸ்ட், மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு காலம் இருக்குது. ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னா, நேம் அப்படிங்கிற காலமையும் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலமையும் இல்லை உள்ள ரெக்கார்ட்ஸை எடுத்து இன்னொரு டேபிளுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேபிளோட நேம் வந்து போஸ்ட் அப்படிங்கிற டேபிள். ஸோ அந்த டேபிளை நான் இங்கே கால் பண்ணுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எம்டி செட்டுன்னு காமிச்சிருக்கு. அதாவது அந்த டேபிளில் எந்த ஒரு டேட்டாவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூசர் இருக்கிற இங்கே இருக்கக்கூடிய நேம்ங்கிற காலமையும் போஸ்ட்டுங்கிற காலமையும் எடுத்து இந்த போஸ்ட்டுங்கிற டேபிளுக்கு பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்சர்ட் அப்படிங்கிற குறி யூஸ் பண்ணலாம். இன்சர்ட் இன்டு டேபிளோட நேம் வந்து போஸ்ட். இங்கே தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் டேட்டாவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசருங்கிற டேபிளில் இருந்துட்டு வரணும். ஸோ அதனால் இங்கே செலக்ட் குறி யூஸ் பண்ணலாம். செலக்ட் அந்த நேமில் இருக்கக்கூடிய, சாரி, இந்த யூசருங்கிற டேபிளில் இருக்கக்கூடிய நேம்ங்கிற காலம். ஸோ நேம் கமா இன்னொரு போஸ்ட் அப்படிங்கிற காலம். இந்த போஸ்ட்டுங்கிற காலம் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஸோ அதாவது இன்சர்ட் இன்டு போஸ்ட்டுங்கிற டேபிளுக்கு, அதாவது செலக்ட் நேம் போஸ்ட் ஃப்ரம் போஸ்ட்டுங்கிற, சாரி, யூசருங்கிற டேபிளில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு காலம். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ எடுத்து ஜஸ்ட் போஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா என்னாகும், இந்த யூசரில் இருக்கக்கூடிய டேபிளில் இருக்கக்கூடிய நேம் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு காலமோட ரெக்கார்ட்ஸும் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே அதாவது போஸ்ட்டுங்கிற டேபிளில் போய் இன்சர்ட் ஆகிடுச்சு. அதாவது இப்போ வந்து இங்கே வந்து டூ ரோஸ் அஃபெக்டட் அப்படின்னு காமிக்குது. டூ ரோஸ் அஃபெக்டட்னா கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு காலம், அதாவது ரெண்டு ரோவோட டேட்டாவை எடுத்து என்ன பண்ணிருச்சுன்னா, இன்சர்ட் பண்ணிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிளோட நேம் வந்து போஸ்ட். ஓகேவா? போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, இப்போ யூசர் அண்டு போஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரெக்கார்ட்ஸ், அதாவது நேம்ங்கிற காலமும் போஸ்ட்டுங்கிற காலமோட ரெக்கார்ட்ஸ் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மூவ் ஆயிடுச்சு. இப்படி நம்ம காமனாக சொன்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அதோட ரெண்டு காலமும் எடுத்து இந்த ரெண்டு காலமுக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷன் சொல்ல போகிறோம். அதாவது நேம், அதாவது அன்பு அப்படிங்கிற ஒரு டேட்டா மட்டும் எனக்கு எடுத்து இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது? அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த போஸ்ட் அப்படிங்கிற டேபிளும் வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிட் ஃப்ரம் டேபிளோட நேம் வந்து போஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போஸ்ட் அப்படின்னு கொடுப்போம். எம்டி செட் அப்படின்னு காமிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, பழைய குறி தான். அதாவது இன்சர்ட் இன்ட்டு போஸ்ட்டு, போஸ்ட்டுங்கிற டேபிளில் செலக்ட் நேம் கமா போஸ்ட் ஃப்ரம் யூசர். இப்போ கண்டிஷன் இங்கே சொல்ல போகிறோம். கண்டிஷன் என்ன, வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு, எந்த நேம் எடுக்க போகிறீங்க? இங்கே வந்து அன்பு, அன்புங்கிற ஒரு நேம் இருக்குது, ராஜாங்கிற ஒரு நேம் இருக்குது. வேர் நேம் இஸ் ஈக்குவல் டு அன்பு அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னா என்னாகும், அன்புங்கிற அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் எனக்கு என்னாகும்னா எடுத்து கொண்டாந்து காமிக்கும், அவரோட டீட்டெயில்ஸில் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, செலக்ட் குறி யூஸ் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா என்னாகும், அந்த அன்பு அப்படிங்கிறவரோடையும் அவர் போஸ்ட் பண்ண டீட்டெயிலையும் எடுத்துக்கொண்டாந்து இங்கே என்ன பண்ணும், இன்சர்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து அன்பு அப்படிங்கிறதுக்கு பதிலாக ராஜா அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ ராஜா அப்படின்னு நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ ராஜா அப்படிங்கிறது வந்துடும். இப்போ நம்ம செலக்ட் குறி யூஸ் பண்ணுவோம். செகண்ட் குறி வந்து இன்சர்ட் ஆகிருக்கும். ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலான்னா, ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எடுத்து இன்னொரு டேபிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா, இன்சர்ட் இன்ட்டு அப்படிங்கிற நேம் சொல்லி கால் பண்ணணும். இதை மோஸ்ட்லி சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் இன்ட்டு செலக்ட் அப்படிங்கிற நேமில் சிம்பிளாக அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு எடுத்து கொண்டு போய் இன்னொரு டேபிளுக்கு வைக்கிறது தான். ஸோ இன்னும் அப்டேட் பண்ணுறது, இதில் நிறைய அட்வான்ஸ்டாக போகிறது, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பேஸ் பண்ணி பின்னாடி வர்றது தான் ஜாயின்ஸ் எல்லாம். ஸோ அதை பின்வரும் வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.